மார்னிங் பேபி. ஓ ஓ, அது சரி. விருந்தாளியா வந்தா உடனே போயிடணும். அதிக நாள் செஞ்சிட்டோம் பாரு. முந்தையெல்லாம் காத்து கொடாந்து வாழ்ந்து குடிப்பீங்க, பின்ன வந்து வந்து வாங்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. எடுத்துக்கலையா? அது சரி. பேடி, நேற்று ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா? என்ன விஷயம்? அதான், நீயும் உங்க அப்பா சரியான தூங்க மூஞ்சியாச்சே. உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. அப்படி என்ன பெரிய விஷயம் நடந்ததா? பேபி, மெட்ராஸ் தான் மோசம். தீபாவளிக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாலேயே பட்டாசு வெடிப்பாங்கன்னு பார்த்தா ஊட்டி இன்னும் மோசமா இருக்கு. ஏன் ஆறு மாசத்துக்கு முன்னாலே வெடிக்க ஆரம்பிச்சுட்டான்? ஏ ராத்திரி சரியா 12 மணி இருக்கும். எவனோ ஒரு பய திடீர்னு பட்டார்னு ஒரு வெட்டி, அதுக்கப்புறம் துயர்ந்து ராத்திரி போற படா 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 தூங்க விடலையே. அப்போ ராத்திரி போறா எல்லா விடுச்சத்தையும் கேட்டுக்கிட்டு தூங்காம இருந்தியா? நான் என்ன முட்டாளா? ஃபேமஸ் கிரிமினல் லாயர் ஆத்மநாதனுடைய பர்சனல் கிளார்க்கு, சும்மா இருப்பா. முதல் வெடி சத்தம் கேட்டவனு பாத்தியா, பஞ்சு எடுத்து காதல் அடைச்சுக்கிட்டேன், போர்வை எடுத்து இழுத்து போத்தி பட்டுட்டேன். அவரதான் காலம் பர வரைக்கும் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியாது. சரி சரி, உனக்கு எதுவுமே தெரியாம இருக்கிறது நல்லதுதான். ஆமா, உங்க அப்பா வழக்கமா எத்தனை மணிக்கு வாக்கிங் போறாரு? காபி சாப்பிட்டே ஏதாவது வேலை இருந்தா போய் பார். இன்னும் வர வர மரியாதை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மதிச்சு பேசுறேன்ல, பதில் சொன்னா ஏன் பேசாம இருக்க? பஞ்ச அடிச்சுக்கிட்டா ராத்திரி அடைச்ச மாதிரி. ஆனா ஒண்ணு கேட்க போல் இருக்கு. ஏதாவது சொன்னியா? வர்ற அவன் பிணைங்க வந்து சேரணும். இல்ல, உங்க ரெண்டு பேரையும் நான் பணமாக்கிடுவேன். ஜாகிரதை. அந்த பையன் ஏற்கனவே போலீஸுக்கு பயந்துகிட்டு சாகாம செத்துட்டு கிடக்குறான். அதுக்கு இடையில இவரு ஏன் வந்து சொல்றாரு? நமக்கு அது கூட அந்த பிரச்சனை. கொல்லுன்னு கொல்ல வேண்டியதாரு. சரி சரி, கிட்டா இப்ப ராஜா மாதிரி இருக்கு. எந்த போலீஸுக்காரனும் சந்தேகப்பட மாட்டான். அப்படி சந்தேகப்பட்டாலும் என் மருமகன்னு சொல்லிவிடும். ஆமாடா, காஞ்சனா என் 10 மக, ராஜா என் 10 மருமக. அப்ப பேபி செகண்ட். அப்ப நானும் செகண்டே. அன்பதற்கு இரு கை படைத்தான், உன்னை அணைப்பதற்கு கால் படைத்தான், நெருங்கி வண்ணக்கலை படைத்தான், நீ ரசிப்பதற்கு கண் படைத்தானை காண்பதற்கு இரு கை படைத்தான், உன்னை அணைப்பதற்கு கால் படைத்தான், நெருங்கி நடப்பதற்கு வண்ணக்கலை படைத்தான், நீ ரசிப்பதற்கு இங்கு ஒருவருக்குள். தென்றலிலே பருவம் துடிப்பதற்கு, தென்றலிலே பருவம் துடிப்பதற்கு நம்மை சேர்த்து வைத்தான் உலகை மறப்பம். கண் படைத்தான் உன்னை காண்பதற்கு, இரு கை படைத்தான் உன்னை அழைப்பதற்கு, கால் படைத்தான் நெருங்கி நடப்பதற்கு வண்ணக்கலை படைத்தான், நீ ரசிப்பதற்கு. நாணம் வைத்தான் பெண்மை நடிப்பதற்கு, அந்த நாடகத்தில் பாடம் படிப்பதற்கு நாணம் வைத்தான் பெண்மை நடிப்பதற்கு, அந்த நாடகத்தில் பாடம் படிப்பதற்கு மானம் வைத்தான் வாழ்வை மதிப்பதற்கு,
மாணவை தான் வாழ்வை மதிப்பதற்கு நெஞ்சை மறைத்து வைத்தான் தினமும் கொதிப்பதற்கு காண்பதற்கு இருக்கை படைத்தான் உன்னை அணைப்பதற்கு கால் படைத்தான் நெருங்கி நடப்பதற்கு வண்ண கலை படைத்தான் நான் ரசிப்பதற்கு பேரின்பமைத்தான் இணைந்து நடப்பவர்க்கு தேக்கி வைத்தான் நதியை தடுப்பதற்கு தேக்கி வைத்தான் நதியை தடுப்பதற்கு மடை திறந்து வைத்தான் கரையை உடைப்பதற்கு படைத்தான் உன்னை காண்பதற்கு இருக்கை படைத்தான் உன்னை அணைப்பதற்கு கால் படைத்தான் நெருங்கி நடப்பதற்கு வண்ண கலை படைத்தான் நீ ரசிப்பதற்கு தூக்கி செல்லப்பட்ட போது கடையின் படியேறிய பாவை நின்று திரும்பி என்னை கன நேரம் பார்த்தாளே அந்த முகம் இன்னும் பன்மடங்கு ஒளியுடன் தெரிகிறார் என்னுடைய அரக்கத்தனத்தை சுட்டி காட்டி பொன்னாம கொள்றீங்க பார்ப்பதற்கே ஒரு தனிச்சுவடு நீ அழும்பொழுதும் உன் அழகு ஒரு அலாதி காட்டினான் அப்படி போங்க அழுகையும் சிரிப்பும் அனைப்பும் அதன் பலனும் போல உன் உயிர் இல்ல அவன் உயிர் விலகி
ஊட்டிக்கு கூட்டிட்டு வந்தேங்கிறதே மறந்துட்டேன். அலங்காரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு குறை கைது பின்னா சுத்திட்டு இருக்கிறேன். இது சுத்த கேவல். இந்த நதிச்சா என்ன ஆகும்னு சட்டம் படிச்ச உனக்கு நான் சொல்ல வேண்டியது. நானும் சுருக்கமா சொல்றேன், ராஜாவுக்காக ஜெயிலுக்கு போற வாய்ப்பு கிடைச்ச அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். காஞ்சனா, ரோகிகளுடைய சகவாசத்தினால கிடைக்கிற சுகவாசத்தை விட நல்லவர்களுடைய நட்பினால கிடைக்கக்கூடிய சிறைவாசம் எவ்வளவோ உயர்ந்தது இல்லையா? ஐ அம் வெரி சாரி காஞ்சனா. அதற்கிட்டும் நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி நான் உன்ட்டு சொன்னேன், இதுவரைக்கும் நீங்க எந்த வித பதிலுமே சொல்லல. பதில் அத நான் சொல்லித்தான் தெரியணுமா? நீங்க ஒரு பெரிய வஞ்சகர், தன்னல பேய் பிடித்து மனப்பால் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு சுயநல புலி. உங்க வேஷத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க உங்க தாய்க்கும் தம்பிக்கும் ஏன் குடும்பத்துக்குமே துரோகம் செஞ்சிருக்கீங்க, இத மறுக்க முடியுமா? ராஜா உங்க தம்பி தானே, அதையே நீங்க இதுவரைக்கும் வெளியே காட்டிக்கல. ராஜேந்திர கொலைச்சிட்டு போனது மட்டும் இல்லாம அங்கிருந்து தப்பி ஓடி வந்த கைதி, அவனை ஏன் தம்பின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு என்ன பெருமை இருக்கு? அவர் கொலை செய்யல, உங்க துரோக செயலும் வார திறமையும் தான் அவரை கொலையாளி ஆக்கிடு. உங்களை கண்டனம் செஞ்சுட்டு பல நாள் வாழறதை விட குற்றமே செய்யாம சிறைவாசம் அனுபவிச்ச அந்த கைதி, அந்த கைதிய ஒரு நாள் காதலிச்சு மறுநாள் இறக்க கூட நான் தயாரா இருக்கேன். நில்லு காஞ்சனா, சொல்றத கேளு. நீங்க சொல்றது நான் கேட்கறது, இனிமே என்ன? இதயம் பொல்லாதது கண்ணெதிரே பெண்ணழகை கண்ட பின்னே இளமை வேகம் கொள்ளாமல் இல்லாதது இதுவும் பொல்லாதது. ஒரு புதுமையான கேஷ், நம்ம பக்கத்து வகையான வேலை பார்க்கிற பையன், அவங்க ஃப்ரெண்டு, அவங்க அப்பாவுக்கு ரெண்டு பசங்க, இவன் தான் இணையவன். இந்த மூத்த பையன் என்ன பண்ணிவிட்டான், அவங்க அப்ப சொத்து அத்தனை அடிச்சுக்கிட்டு இவன் அம்போன விட்டுட்டான். இந்த பையன் நடந்து உட்காந்துருக்கான் ஓன்னு எங்கிட்ட ஆளுதான். நான் சொன்னேன் கவலைப்படாத, எங்க பாத்த வச்சு இந்த கேஸ போடுவான். எங்க பாஸ் இருக்காரு சப்போர்ட்டர் துரோகம்னா அவர் தான் டீப்பார்னு சொல்லியிருக்கேன். இந்த கேஸ் நம்ம நடத்தீங்க. என்ன யாரு என் வீட்டை எதுக்கிட்டு என்னைய கட்ட விட்டுறா? நீ வேற பரபரன புடிச்சு எழுதிட்டு வர, என்ன யாரும் தெரியாது போல இருக்கு. எங்கிட்ட ஏன் சொல்ற? அங்க சொல்லியா? அங்க எங்க ஏன் சொல்றது? அவன் டேபிளே அந்த குத்து குத்துறா. அந்த குத்து நம்ம மேல விழுந்தா என்ன ஆகுறது? சொல்லாமையா போறேன். இப்ப வா, இன்னொரு நாளைக்கு வா. நீ ஒரு உயரம் பார்த்தாங்கறியா? ஆண்மகனுக்கு இருக்க வேண்டிய துடிப்பு பிடிப்பு பரபரப்பு எல்லாமே உங்களுக்கு ஆக்சிடென்டா இருக்கு. ஒண்ணுமே இல்லையே, எல்லாமே இருக்கு. இங்க துடிப்பு இருக்கு, இங்க பிடிப்பு இருக்கு இல்லையா? மனுஷன் வாழ்க்கை கூடாது. அதாவது போலீஸ்காரங்களோட மோதி அவங்களை என் பின்னால ஓட வைக்க முடியாது. எங்க பிடிக்கிறது? இதுக்குதான் பிரேக்கா இல்லையா? போயிட்டே இருக்குமே. ஆமா, நிறுத்தணும்னா எப்படி நிறுத்துவேன்? ஏறுத்த முடியாது. வெளியே மரம் செடி ஒண்ணுமே கிடையாது. ஆளுங்க எவனை எதிர்த்தா போட மாட்டானா? உட்காருமா? ஏறினதுக்கப்புறம்
உட்கார்ந்து இருக்கலாம்.